வெல்கம் டு கல்வி நியூஸ் காம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்புக்கான குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்கள் இங்கிலீஷில் என்னென்ன பாடங்கள்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ரெடியூஸ்ட் சிலபஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்ன்றது முழுமையாக புரியும் அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஃபைலை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் தமிழ் மேக்ஸு சயின்ஸு சோசியலுக்கான வீடியோஸுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி மற்ற வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன சப்ஜெக்ட் ரெடியூஸ்டாக இருக்குது அந்தந்த சப்ஜெக்ட்டில் எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த டாபிக்ஸ் டெலீட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன டாப்பிக்ஸு இங்கிலீஷில் உங்களுக்கு ரெடியூஸ்ட் சிலபஸில் வந்திருக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்க்கலாம் மேக்ஸிமம் இது எல்லாமே கல்வி டீஸில் லான்ச் பண்ண ஒளிபரப்பு செய்யப்பட்ட வீடியோஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மேக்ஸிமம் இதில் இருந்து தான் உங்களுக்கு குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்களும் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம சொன்ன மாதிரியே உங்களுக்கு இந்த ரெடியூஸ்டர் சிலபஸில் அந்த போர்ஷன்ஸ் தான் கவர் ஆகிருக்கு சரி வாங்க என்னென்ன யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யூனிட்டில் பாருங்கள் ப்ரோஸ் வந்திருக்கு ப்ரோஸில் என்னென்னா கிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் போயம்பில் லைஃப் சப்ளிமெண்ட்ரியில் த டெம்பஸ்ட் வந்திருக்கு கிராமரில் மாடல்ஸ் ஆக்டிவ் அண்ட் பேசி வாய்ஸ் கொடுத்துருக்காங்க செகண்ட் யூனிட்டில் பாருங்கள் ஜிக்ஸாக் கிராமரில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் அண்டு ப்ரிப்போஷனல் ப்ரைஸஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க தேர்ட் யூனிட்டில் ப்ரோஸ்ல எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு அடுத்து போயம்ல ஐம் எவ்ரி உமன் கிராமரில் டென்த் கொடுத்துருக்காங்க ஃபோர்த் யூனிட்டில் பாருங்கள் த ஆட்டிக் அடுத்து பார்த்தீங்கன்னா கிராமரில் ப்ரேஸ் அண்ட் கிளாஸஸ் கன்ஜெக்ஷன்ஸ் நாமினலைசேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஃபிஃப்த் யூனிட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சிக்ஸ்த் யூனிட்டில் பாருங்கள் செவன்த் யூனிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து தான் பாருங்கள் அப்படி அடுத்த பேஜில் வரலாம் அவ்வளோதான் தட்ஸ் ஆல் உங்களுக்கு அந்த ஏழு யூனிட்டில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத இது ரெண்டு பேஜில் இருக்குது உங்களுக்கு ஏழாவது யூனிட் ஃபுல்லாகவே கிராமர் தான் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் தான் இருக்குது ஆறாவது யூனிட்டில் பாருங்கள் த லாஸ்ட் லெசன் கிராமரில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஃபர்ப் அக்ரிமெண்ட் நான் ஃபைனட்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸை மட்டுமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா போதும் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் அதிக மார்க் எடுக்க முடியும் இதிலிருந்து மட்டும் தான் உங்களுக்கு கண்டிப்பாக பொதுத்தேர்வுக்கு கேள்விகள் கேட்கப்படும் இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க கல்வி தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பு செய்யப்பட்ட வீடியோக்கள்லேருந்து தான் இந்த பகுதிகளுமே உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் உங்களுக்கு அதர் டா அதர் சப்ஜெக்ட் அதாவது மேக்ஸு சயின்ஸு சோசியல் அதுக்கு எல்லாத்துக்கான லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கேன் இதெல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் மாதிரி பிடிஎஃப் ஃபைலாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எளிமையாக இதை உங்கள் பயன்படுத்திக்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கிலோ கமெண்ட்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்யூ